தற்கொலை செய்து கொண்ட நடிகர் லோகேஷின் மனைவி பார்வையாளர் போல வந்து பார்த்துவிட்டு சென்றதாகவும் உடல் வேண்டாம் என்று எழுதி கொடுத்துவிட்டு சென்றதாக லோகேஷின் தந்தை தெரிவித்துள்ளார். சின்னத்திரையில் 1990களில் ஒளிபரப்பான மர்மதேசம், ஜீபூம்பா உள்ளிட்ட தொடர்களில் நடித்து பிரபலம் அடைந்தவர் லோகேஷ் ராஜேந்திரன். நடிப்பு மட்டுமின்றி படம் இயக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். கடந்த 2ஆம் தேதி கோயம்பேடு பஸ் நிலையத்தில் மயங்கிய நிலையில் கிடந்த லோகேஷை மீட்டு அங்கிருந்தவர்கள் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லோகேஷை பரிசோதித்ததில் அவர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. லோகேஷ் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கோயம்பேடு போலீசார் விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் விவாகரத்தான லோகேஷ் காஞ்சிபுரத்தில் தாயுடன் வசித்து வந்ததும் பல்வேறு குடும்ப பிரச்சினையால் சில நாட்களாக கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் லோகேஷின் தந்தை ராஜேந்திரன் கூறுகையில், தன் மகன் லோகேஷ் அனிஷாவை காதலித்து 2011ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டதாகவும் திருமணத்திற்கு பின் தன்னை இருமுறை மட்டுமே சந்தித்ததாக தெரிவித்தார். கடைசியாக இந்த மாதம் 1ஆம் தேதி தன்னை சந்தித்து பணம் வாங்கி சென்றதாகவும் அவரின் மனைவியிடம் இருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்த பிறகே 6 மாதமாக இருவரும் பிரிந்து வாழ்வது தனக்கு தெரிய வந்ததாகவும் கூறினார். எம்ஆர் ராதாவின் தம்பி மகனான தான் பெரிய நடிகரின் பரம்பரையைச் சேர்ந்தவன் என்றில்லாமல் சொந்த முயற்சியில் தன் மகனை நடிப்பில் முன்னேற வைத்ததாகவும் அவர் கூறினார். ஆனால் பார்வையாளர் போல லோகேஷின் மனைவி அனிஷா வந்து பார்த்துவிட்டு உடல் தங்களுக்கு வேண்டாம் என தடையில்லா சான்று எழுதி கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் என்று வேதனையுடன் கூறினார்.